வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவையான நெய்ச்சோறு. உருதுகாரங்களாம் சொல்லுவாங்க பஹாரியா சாப்பாடுன்னு சொல்லிட்டு. அதை இன்றைக்கி நம்ம உடனடியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை இந்த சாப்பாடை செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, உதிரி உதிரியாக நல்லா மணமாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு மேட்சாக மட்டன் சுக்கா வறுவல் செஞ்சுருக்கிறேன் நான். இந்த சாப்பாட்டுக்கு குழம்பு எதுவுமே தேவையில்லை, இது ரெண்டு இருந்தாலே போதும். அப்படியே இந்த சட்டி சாப்பாடை ஒரே ஆளே சாப்பிட்றலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். இப்போ நம்ம பகாரியா சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெய்ச்சோறு எது எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம். உடனடியாக இப்போ வீட்டில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னா நம்ம உடனடியாக எப்படி ஒரு 5-10 நிமிஷத்தில் நம்ம எப்படி சாப்பாடு செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள், இது ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சு ஆயில் விட்டுருக்கேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாதா ஆயிலு, டால்டா யூஸ் பண்ண வேண்டாம், அது உடம்புக்கு நல்லதில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய், ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பட்டை இலக்காய், கிராம்பு இதெல்லாம் இப்போ போட்டுக்கலாம். நெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இனி இதில் நான் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். நான் வந்து சின்ன கிளாஸில் ஒரு 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். நம்ம சாதா வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நான் வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் கூட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா சூடாயிருச்சு. இனி இதில் ஒரு வெங்காயம், ஒரு நார்மல் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நான் காரத்துக்கு 1-3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய்லாம் போட்டு செய்கிறப்போ பகாரியா சாப்பாடு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வந்து தக்காளி வந்து 1 தக்காளி 4 கட் பண்ணி அப்படியே போட போகிறோம். தக்காளியோட ஜூஸு வந்து இது லைட்டாக இறங்கினா போதும், நம்ம வந்து வதக்கவே கூடாது. இதில் இதில் கொஞ்சமாக வாசனைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். நம்ம வந்து கலர் சாப்பாடு வந்து தக்காளி போடுறதுல லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். நமக்கு வந்து ஒரு எல்லோ கலர் மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. அதனால் கொஞ்சமாக நான் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ஒரு தக்காளியை வந்து நம்ம 4 கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம உடனே நம்ம அதில் தண்ணி ஊற்றிடலாம், வதக்கவே வேண்டாம். நான் ஒரு சின்ன தக்காளியாக தான் எடுத்துருக்கிறேன். நான் நம்ம நல்லா வதக்கணும்னா இதை அப்படி நசிஞ்சு அது ஜூஸ்லாம் உள்ளே இறங்கிடும், அதனால் அது தேவையில்லை. இனி நம்ம இதில் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ வந்து 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 6 கிளாஸ் டபுளாக எடுக்கணும். 6 கிளாஸ் எடுத்துகிட்டு நான் எக்ஸ்ட்ராவாக 2 கிளாஸ், 8 கிளாஸ் ஊற்றுவேன். அப்போ தான் நம்ம அரிசி நல்லா வேகும், நல்லா வெந்து குழையாமையும் நல்லாயிருக்கும். பிள்ளைங்க வந்து சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கும், நம்ம வடித்த எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வரும். இப்போ வந்து 3 கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து 6-8 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். நான் இதில் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிளாஸில் 3 கிளாஸ் அரிசி நான் எடுத்திருந்தேன். 8 கிளாஸ் அளவு நான் தண்ணி ஊற்றிட்டேன். இனி வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு எப்பயுமே நம்ம கொதிச்சு அரிசியில் வெந்து வர டைமில் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். உப்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம குழம்புலாம் ஒன்றும் ஊற்ற போகிறதில்ல, நம்ம தொக்கு வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதனால் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டிருக்கிறேன். இனி இந்த தண்ணி நல்லா இனி கொதிச்சு வரட்டும். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கழுவி வச்சுருக்கிற அரிசியை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் நல்ல பொடி அரிசி தான், இதில் பிரியாணி கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசியெல்லாம் இதில் போட்டாச்சு. இனி நல்லா இது கொதிச்சு வெந்து வரட்டும். இதை நீங்கள் அப்படியே நம்ம மூடி போட்டு வேக வைக்க. பாருங்கள் சூப்பராக தண்ணிலாம் வற்றி இதாகிடுச்சு. இனி சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே லைட் தண்ணி இருக்குது பாருங்கள் அடியில், ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம இதை அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்குது.
மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா போட்டால் போதும், இல்லைன்னா தேவையில்லை. மஞ்சத்தூள் ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் ஒயிட்டாகவே வச்சுக்கலாம். இது அப்போ இன்னும் இந்த தக்காளியோட லைட்டு கலர் கோல்டன் கலர் மாதிரி இருக்கும், அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் வேணும்னா மஞ்சத்தூள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இனி ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கலாம். அப்புறம் பஹாரியாக்கானா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக தண்ணிலாம் வற்றி நம்மளோட நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு. இனி அவ்வளோதான், நம்ம இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம்னா நம்மளோட சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இனி வச்ச கரிஞ்சிடும், இனி வைக்கவே வேண்டாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நான் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நெய்ச்சோர் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்ல உதிரி உதிரியான சாப்பாடு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.